கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இறக்கமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கிருபை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்பொழுது போலவே ஒரு பேனா நோட்டோடு அமர்ந்து குறிப்பெடுத்து படித்து பயன்பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய செய்திகள் எல்லாம் கிரேசியஸ் ரெட் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சிகளை நீங்கள் மறுபடியும் கேட்டு மறுபடி சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் திரும்பி நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகள் எல்லாம் அதில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்தத்தை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தாற்பரியங்களில் ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. மனிதன் கடவுளுடன் இணைவதற்கும் கடவுள் மனிதனுடன் இணைவதற்கும் அது அடிப்படை தேவையாகவும் இருக்கிறது. இதை பற்றிய ஒரு ஆழமான செய்தி கேட்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் அப்படி செய்தியாளர் கிருபலாரதி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த வாழ்க்கை என்ற தலைப்பிலே தொடர் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பாடத்தை தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்றைக்கு உலகத்திற்கு அவசியமான தவிர்க்க முடியாத ஒரு தேவை பரிசுத்த வாழ்க்கை. அது எந்த நாடானாலும் சரி, எந்த இன மக்களானாலும் சரி, எந்த மொழி மக்களானாலும் சரி, எல்லாருக்கும் பரிசுத்த வாழ்க்கை அவசியமானதாக இருக்கிறது. எங்கு பரிசுத்த குறைவு ஏற்படுகிறதோ அங்கே சமாதானம் இழந்து போகப்படுகிறது. எங்கு சமாதானம் இழந்து போகப்படுகிறதோ அங்கே சகிப்புத்தன்மையும் அன்பும் இல்லாமல் போகிறது. அதனுடைய முடிவு என்னவென்றால் சிதறி போகிற நிலைமை ஏற்படுகிறது, அல்லது விலகி நிற்கிற நிலைமை ஏற்படுத்தப்படுகிறது, அல்லது உண்மையற்ற தன்மை உருவாகிறது, நீதி குறைந்து போகிறது. ஆனபடியினாலே பரிசுத்த வாழ்க்கையை பற்றி நாம் தியானம் பண்ணுவோம். அதாவது நான் சொல்லிக் கொடுக்க போற பாடம்தான் உங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி சொல்ல போகுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்ற எண்ணத்தில் நான் பேச வரவில்லை. பரிசுத்தத்தை பற்றி யோசிக்கும்படியாக அதை பற்றி நீங்களும் அதிகமாக தனியாக, குடும்பமாக, நண்பர்களாக, சபையாக, சமுதாயத்திலே, நான் வேலை செய்கின்ற இடங்களிலே இதை பற்றி பேசி இன்னும் ஒரு நிலைக்கு நாம் எல்லாரும் உயர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட இந்த சிந்தனையின் கீழ் தியானம் செய்ய நான் அழைக்கின்றேன். எபிரேயருடைய புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது, தூய்மை இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் படைத்த கடவுளை ஒருவனும் காண முடியாது என்று சொல்லுகிறது. ஆனபடியினாலே தூய்மையானது பரிசுத்தமானது மிகவும் அவசியமானது. பரிசுத்தமே கடவுளுடைய முன்மாதிரியாக இருக்கிறது என்று கடந்த பாடத்திலே பார்த்தோம். பரிசுத்தமே தேவனுடைய வாஞ்சையாக, விருப்பமாக, மனோ எண்ணமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். பரிசுத்தமாய் வாழும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பரிசுத்தம்தான் கடவுளை தரிசிக்க வைக்கும் என்று நாம் பார்த்தோம். பரிசுத்தமே கடவுளுக்கு பயனுள்ள பாத்திரமாக நம்மை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நம்மை மாற்றும் என்று பார்த்தோம். பரலோகத்திற்கு சென்று மோட்ச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருமே பரிசுத்தம் மிகவும் முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். அதை பயிற்சி செய்ய கற்றுக்கொண்டு அந்த வழியிலே செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவைகளெல்லாம் பரிசுத்தத்திற்கு தேவை உள்ளதாக இருக்கிறது, அல்லது எவைகளில் பரிசுத்தம் தேவை என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய கண்களிலே, நம்முடைய வார்த்தைகளிலே என்று நாம் பார்த்தோம். நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் தேவை என்ற அந்த சிந்தையோட கடந்த பாடத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்றும் நாம் கவனிக்க போகின்ற விஷயம் என்னவென்றால் நம்முடைய கைகளிலே பரிசுத்தம் தேவை.
சங்கீதம் 24:4-5 வசனத்திலே இவைகளிலெல்லாம் பரிசுத்தம் தேவை என்பதை தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நம்முடைய செய்கைகளில், நம்முடைய கைகளின் கிரியைகளில் பரிசுத்தம் தேவைப்படுகிறது, தூய்மை தேவைப்படுகிறது. ஆளுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வல்லமையை, நம்முடைய கைகளை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய செல்வாக்கை நாம் பயன்படுத்தாமல் நம்மை படைத்தவர் விரும்புகின்ற அந்த தூய்மைக்கு ஏற்றார்படி இருக்க வேண்டியது. யாக்கோபு 4:8 வசனத்தில், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருதயத்தில் பரிசுத்தம் தேவை. இவர் இங்கே விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தை சார்ந்து ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அதை கவனித்து பார்ப்போம். இருமனம் உள்ளவர்களே. அப்ப இருமனம் என்பது நம் இதயத்தை நிலையாக வைக்காது. நிலையற்ற இதயம் என்பது தூய்மையை, பரிசுத்தத்தை இழந்து போய்விடும். ஆனபடியினாலே எந்த நிலையில் ஓர் மனமாய் நம்முடைய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 8:18 வசனத்தில், ஆதலால் நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இங்கே கேட்கக்கூடிய காரியம் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது, தேவையில்லாதவைகளை கேட்பது, கேட்க வேண்டியவைகளை கேட்க மறுப்பது, கேட்டவைகளை மறந்து விடுவது, அதை மீண்டும் நினையாமல் இருப்பதெல்லாம் நம்முடைய செவிகளின் பரிசுத்தத்தை நாம் இழப்பதற்கு காரணமாகும். அதுதாங்க ஒரு ஃபில்டர் மாதிரி. ஒரு எண்ணெயையோ ஒரு திரவ பொருளையோ அது சுத்தமாய் இருக்கும்படியாக பார்ப்பதற்கு அதை நாம் சுத்திகரிப்போம். அந்த சுத்திகரிப்பதற்கு ஒரு வெள்ளை துணியையோ அல்லது ஒரு வடிகட்டியவோ பயன்படுத்துவோம். அப்ப நம்முடைய செவிகள் ஒரு வடிகட்டியாய் எப்பொழுது இருக்குமே என்றால், அந்த செவியின் வழியாக எது வர வேண்டும், நான் கேட்க வேண்டியது எவை என்றும், நான் எதை நம்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிற அந்த காதை, செவியை பயன்படுத்துவதில் விஷயம் இருக்கிறது. இயேசு சொல்லும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றார். அப்படின்னா சில விஷயத்த நின்னு நிதானமா அழுத்தம் திருத்தமா புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கப்படி பிரசங்கங்களை கேட்பவர்களாக இனிமேல் நாம் இருக்கக்கூடாது. இந்த நிமிஷத்தில் இதை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வசனங்களை தியானிப்பவர்களாக, செய்திகளை கேட்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. யாக்கோபு 3:10 வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 5, 6, 10 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நாவானது சிறிய அவயவம் என்று நாக்கை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. 6:10 வசனத்தை கவனிப்போம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாவ ரொம்ப கவனமா கையாளை சொல்லுகிறார். கொஞ்சம் தினசரி, ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷமாவது நம்முடைய நாவை அன்று எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், இனிமேல் எப்படி பயன்படுத்த போறோம், நாம ஒருத்தரை சந்திக்க போறதுக்கு பின்னாடி, ஒருத்தரை சந்திச்சுட்டு வந்த பிற்பாடு, அவரிடத்தில் எதை பேச போகிறோம் அல்லது அவர்களை பற்றி என்ன பேச போகிறோம் என்பது நாக்குக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதை கவனம் உள்ளவர்களாக நாம் கையாள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய தமிழ் பழமொழியில ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால இந்த நாக்கை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சென்று வென்று வா அப்படின்னு சொன்னப்ப அவன் காதுகளிலே கொன்று வா என்பதை போல கேட்டதாம்.
அப்ப வென்று வருவதற்கு பதிலாக கொன்று வந்தானாம். அப்ப நாக்கு ஒரு சின்ன மாற்ற உச்சரிப்பை ஏற்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அப்ப இந்த நாக்கு நம்ம ஆத்துமாவை நரக அக்னியிலே நம்மை தள்ளி விடுவதற்கான வேலையை இது செய்யும். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சரீரத்தையும் கரப்படுத்தி ஆயுள் சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொளுத்தி விடுகிற வல்லமை இந்த நாக்குக்கு இருக்குதான். அதனால இந்த நாக்கை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். உடனே நம்ம மனசுல ஒரு எண்ணம் ஓடும், நான் எல்லாம் கவனமாக தான் பேசுறேன், நம்ம கூட இருக்கிறதான் சரியில்லை, அல்லது நம்முடைய அரசியல்வாதிகள் தான் சரியில்லை, அல்லது இந்த சமுதாயம் தான் சரியில்லை, இல்லை அடுத்தவங்க பேசுறதான் சரியில்லை என்ற எண்ணம் உடனே ஓடும். சாத்தானுக்கு எப்பயுமே ஒரு வேலை உண்டுங்க. கடவுளுக்கு பிரியமா வாழணும் நம்ம எப்பெல்லாம் சிந்திக்கிறோமோ அதற்கு இணையா அதை லேசா மாத்திக்கிறதுக்கு உடனடி ஒரு சிந்தனையை நமக்கு கொடுப்பான். இப்ப செய்தியை கேட்கிறப்ப நான் என்ன செய்யணும்னா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிரசங்கத்தை. ஆனா சாத்தா வந்து என்ன சொல்லுவான், நீ 1000 பயிற்சி பண்ணாலும் இந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்கள கவனிச்சு பார்த்திருக்கீங்களா, அவங்க சொல்லுவாங்க நான் என்ன கவனமா போய் என்ன சார் பிரயோஜனம், எதிர்க்க வந்து முட்டிட்டானா என்ன பண்றதுன்னு. அந்த மாதிரி சத்ருவானம் என்ன செய்வான், நீ எவ்வளவு கவனமா இருந்த என்ன பிரயோஜனம், எதிர இருக்கவன் பேசினனால தானே நீயும் பேசுற அப்படின்மா. கடவுள் என்னிடத்தில் பேசுகிறார், நான் தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று உடனே நமக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீதிமொழிகள் 4:26 என்ன சொல்கிறது என்று கவனிக்கலாம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நாம நடந்து போற வழியில இறைவனும் இறை வார்த்தையும் உடன் வருமா, அல்லது நாம் நடந்து போகிறது என்ன காரணத்திற்காக, இவைகளை செய்ய நாம் ஏவப்பட்டிருக்கிறோம், இவைகளை செய்து முடித்து நாம் வர இருக்கின்றோம். ஆனபடினாலே நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். நடை என்பது வெறும் கால்நடை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வின் நடை உடை பாவனை என்று சொல்வார்கள் அல்லவா, அதையும் கலந்து நாம் யோசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 2 Corinthians 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுச்சி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். ஆவி, ஆத்மா, உடல், இது 3 சேர்ந்ததுதான் மனிதன். சோ ஆத்மாவையும் இந்த உடலையும் இணைக்கின்ற நடுபாகமாக இருப்பதை போன்றது ஆவி. அந்த ஆவி தொய்ந்து போகும், அந்த ஆவி உற்சாகம் அடையும். திடீர்னு என்னை பற்றி ஏதோ ஒரு தீமையான செய்தி நான் ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட போய் காதல உழுகுது, உடனே அவர்களுக்கு துக்கம் ஏற்படும், அது ஒரு வகை உணர்ச்சி வெளியே வருது. இல்ல இல்ல உங்கள்ட்ட வந்த செய்தி தப்பு, நல்லாதான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஆவியில மாறி அத அந்த துக்கத்திலிருந்து அடுத்த நிலைக்கு வருவோம். அப்ப நம்முடைய செயல்பாட்டிற்கு ஆவிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஆனபடினால அந்த ஆவிய அதுல கூட அசூசி இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது, சுத்திகரிக்க வேண்டியது, பரிசுத்தமாக தெய்வ பயத்தோட இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்து சொல்லப்படுகிறது தெரியுமா, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்பட கடவுது. அப்ப ஆவியையும் பரிசுத்தப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். எபேசியர் 5:27 கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆத்துமாவில் பரிசுத்தம் அவசியமானதாக இருக்கிறது. அதை தான் நாம் முதலாவது ஆரம்பித்தோம். ஆத்துமா அசுத்தமானால் கரைதிரை இருக்குமே என்றால் கடவுளுக்கு பயனுள்ளதாய் இருக்க முடியாது. ஆத்துமாவை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார், அதை பத்திரமாக நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 2 Corinthians 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுச்சி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த. உடலிலே நம் சரீரத்திலே பரிசுத்தத்தை பேண வேண்டியவர்களாக வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், பரிசுத்த வாழ்விற்கு
அவசியமானவைகளை நாம் பார்க்கின்றோம். எதிலெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும்னு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அவசியமானவைகள் என்னென்ன, எது ஹெல்ப் பண்ணும், வாட் வில் சப்போர்ட் டு லிவ் அஸ் அ ஹோலி, ஒரு பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வது எது. ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒன்று சைக்கிளில் போகலாம், இல்லை நடந்து போகலாம், ஒரு வாகனத்தில் போகலாம். அப்போ அது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது, அதுவெல்லாம் அங்கே போகுது, அங்கே போக நமக்கு உதவி செய்கிறது. அதை போல பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு அவசியமானவைகள் என்னவென்று கவனிப்போம். பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு வெறும் போதனை பண்ணிட்டு போல, அதெல்லாம் சொல்றது ஈஸிங்க, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் அல்லவா. அப்ப நம்ம படைத்தவருக்கு தெரியுமில்ல, அதனால அந்த பரிசுத்தத்தில் இருப்பதற்கு நமக்கு உதவிகரமான காரியங்களை இவர் கொடுத்திருக்கின்றார். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப முதலாவது உதவி கிறிஸ்துவின் ரத்தம் ஆயத்தமாய் இருக்கிறது, அழுக்கான கரைதிரையான பிழையான நம்முடைய கண்ணையோ காதையோ மூக்கையோ சரீரத்தையோ ஆவியையோ சிந்தையோ நடத்தையோ பார்வையோ எதையானாலும் சரிங்க, சுத்தம் பண்ணுவதற்கு இயேசுவின் ரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா என்று நாம் முடிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா, எல்லா முக்கிய மதங்களிலேயும் முக்கியமாக சொல்லப்படுகிற காரியம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் விடுதலைக்கு வழி இல்லை என்பதுதான் பொதுவான போதனை. இங்கே பரம பிதாவினுடைய ஏக புதல்வன் தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை விடுதலையாக்க அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆனபடியினாலே கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று நாம் சுத்தமாய் கழுவப்படும்படியாக முழுகி எழுந்து அவருடைய சரீரத்திலே இணைந்திருந்து அவர் இரத்தத்திலே பத்திரமாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறவே பாடுபட்டார். கவனித்து பார்த்தீர்களா, சொந்த இரத்தத்தினாலே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப இது நமக்கு ஒரு உதவியான விஷயம். அடுத்தபடியாக தொடர்ந்து கடந்த கால பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம், அந்த இரத்தம் நமக்கு உதவி செஞ்சிருச்சு. தொடர்ந்து அந்த பரிசுத்த நிலையில அப்படியே இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் கடந்த பாடத்துல ஒன்னு சொன்னேன், ஒரு தங்கத்தை போல ஒரு தங்க பொருளை போல அது அழுக்கல பட்டாலும் எடுத்துட்டா தங்கத்துல அழுக்கு இருக்காது, அழுக்கு வெளியில ஒட்டி இருக்கு காணா போயிருக்கும். அது போல அல்ல நம்முடைய இருதயம், ஒவ்வொரு செயலும் நம் இதயத்தை பாதிக்கும். ஆனபடினால தொடர்ந்து பரிசுத்தத்திலே வாழ அடுத்து நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது என்னவென்று கவனித்தால் யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கடவுளுடைய வார்த்தை பேருண்மையாக இருக்கிறது, உண்மையின்படி வாழ்கும் வரைக்கும் பேருண்மை நம்மை வழிநடத்தும் வரைக்கும் சத்தியம் நம்மை வழிநடத்தும் வரைக்கும் நாம் பரிசுத்தத்தில் இருக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறிகிறீர்களா. ஆனபடியினாலே தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை பரிசுத்தத்தை நினைவுபடுத்தி பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒத்தாசையாய் இருக்க வேதம் நமக்கு அடையாளம் சொல்லுகிறது. யோவான் 16:8 கவனிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். நன்றாக கவனிங்க, பரிசுத்த ஆவியை நமக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். அவர் வசனத்தின்படி சத்தியத்தின்படி பேருண்மைகளின்படி நம்மை வழிநடத்த ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இது எளிமையான விஷயங்க. ஒரு முட்டையோட இன்னொரு முட்டையை சேர்த்தா முட்டை, ஒரு கோழியோட இன்னொரு கோழியை சேர்த்தா கோழி, ஒரு முட்டையும் இன்னொரு நாயும்னா அது ரெண்டுமே வேற, இல்லது ஒரு கோழியும் இன்னொரு பறவையும் நாமே அது வேற. அதை போலத்தான்
பரிசுத்தமாக்கப்பட்ட வேண்டும். நாம பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மை என்றால், சத்தியத்தின்படி உண்மை என்றால், அந்த பரிசுத்தமான கூட்டத்தோட நம்முடைய தொடர்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவான தொடர்பு வேற, நம் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக நமக்கு இருக்க வேண்டிய இணக்கம், உறவு, ஐக்கியம் அது நம்மை சேர்த்து வைக்கிறது. ஆனபடினாலே தேர்வு செய்வதில் கவனமாயிருங்கள். உலகம் சொல்லுகிறது நினைவு இருக்கிறதா? உன் நண்பனை யார் என்று எனக்கு காட்டு, உன்னை நான் யார் என்று சொல்லுகிறேன். நீ படிக்கும் புத்தகம் உன் வீட்டில் அலமாரியை காட்டு. நீ படிக்கும் புத்தகங்களை பார்த்து உன் மனதில் என்ன நிறைந்திருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உலகம் சொல்லுகிறது, அதைத்தான் இங்கேயும் வசனம் சொல்லுகிறது. யார் உன்னுடைய நண்பன்? எந்த இடத்திற்கு நீ அடிக்கடி போகிறாய்? எதை பற்றி நீ அடிக்கடி பேசுகிறாய்? அந்த ஐக்கியம்தான் உன் நிலையை தொடர்ந்து நீடித்திருக்க வைக்கும். ஆனபடியினாலே நல்ல உறவை, பரிசுத்தவான்களோட கூட இருக்கிற உறவை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 4:5 அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜெப வாழ்வு, இடைவிடாது ஜெபிப்பது, சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது, எல்லாவற்றுக்காக ஜெபிப்பொழுது, எப்பொழுதும் ஜெபிப்பது, அதிகாலையில் ஜெபிப்பது, மதியானத்தில் ஜெபிப்பது, இரவிலே ஜெபிப்பது, நன்றி சொல்லி ஜெபிப்பது, கேட்டு ஜெபிப்பது, பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பது, மன்னிப்பு கேட்டு ஜெபிப்பது, இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள், நமக்காக பிரார்த்தனை செய்வது, பிறருக்காக பிரார்த்தனை செய்வது என்ற இந்த பிரார்த்தனை வாழ்வு, ஜப ஜீவியம் நமக்கு பரிசுத்தத்தில் இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக கடவுள் கொடுத்த ஏதுவாக இருக்கிறது. மத்தேயு 26:41 இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உடல்ல வாழ்ற வரைக்கும் நாம் பலவீனம் அடைவோம். அதனால நாம ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அடுத்த அருமையானவர்களே, பரிசுத்தமாய் வாழ செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவம் இருக்குன்னு உணர்த்தப்பட்டா, சுட்டி காட்டப்பட்டாலும் சரி, குத்தி காட்டப்பட்டாலும் சரி, நம்மளை கேலி பண்ணி சொன்னாங்கனாலும் சரி, நம்மகிட்ட பாவம் இருக்குது. தேவன் விரும்பாத அழுக்கு, அசுத்தம், நாம் விரும்பாத அந்த அவலட்சணம் நம்மகிட்ட இருக்குதுன்றத நாம புரிந்து கொண்டால், நான் குற்றவாளி, தவறு செய்தேன், பாவி என்று ஒத்துக்கொள்வது நாம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா 15:10 தயவு செய்து பொறுமையா எடுத்து படிச்சு பாருங்க. என் பக்கம் தப்பு இருக்குன்னு எப்ப அந்த பையன் உணர்ந்தானோ அப்ப தகப்பனிடத்துல திரும்பி வந்தான். நலமான நிறைவாழ்வு பெற்று தகப்பனுடைய அவன் வாழ்ந்தான். மறந்து போய்விடக்கூடாது. லூக்கா 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்று சொன்னான். பாவம் செஞ்சிட்டேன்னு பொதுவா சொன்னா பத்தாது, நான் செஞ்ச பாவத்தை மன்னியன்னு சொன்னா பத்தாது. என்ன பாவம் செஞ்சேன்றத அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற வேண்டியவர்களா இருக்கின்றோம். ஆனபடியினாலே பாவ அறிக்கை செய்கின்ற அந்த பழக்கம் நம்மை பரிசுத்தத்திலே நிலை நிற்க உதவி செய்யும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியவர்களா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டதை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாவம் செய்யாதிருக்க முடிவெடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். எங்கே எந்த நிலையிலே நாம் அடிக்கடி பாவம் செய்கிறோம் அல்லது திடீரென்று பாவம் செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டோமே என்றால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்ட பிற்பாடு அந்த இடத்தை விட்டு இனி அந்த இடத்திற்கே போகாம, அந்த நபர்களோட பழகாம, அந்த காரியங்களை செய்யாம, அந்த பொருளை நம்மை விட்டு விலக்கி வைத்து நாம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யக்கூடிய தேவனோடும்
தேவனுடைய பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக இடத்தை மாற்றி வெளியே வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 15 அதிகாரம் 19 வசனத்தில், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. என்னைய இனிமேல் பரிசுத்தத்துல தொடர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் என்னை படைத்தவர் என்றும், அவருடைய வார்த்தைகளின்படி நான் நடப்பதுதான், நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு அந்த உறவையும் அந்த காரியங்களையும் பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நாம தேவன் மேல நம்பிக்கை வைக்காம பரிசுத்த வாழ்வை தொடர முடியாது. கடைசியாக பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் என்ன பலன்? போர் சாப்பிட்டா என்ன பலன்? தூங்கினா என்ன பலன்? அப்ப பரிசுத்தமாய் வாழ்ந்தால் என்ன பலன், பலாபலன், அதனுடைய ஆசீர்வாதங்கள்? ஒன்று, சத்ருவாகிய சாத்தானுக்கு பயம் உண்டாகும் நாம கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்வதினாலே. நேரம் கிடைக்கும் பொழுது வசனத்தை படித்து பாருங்கள். மார்க் 1:23-25 வசனங்களை, அப்போஸ்தலர் 16:17-18 வசனங்களை படித்து பாருங்கள். இரண்டாவது, சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப பரிசுத்தமாய் இருக்கிறவனுடைய ஜபத்திற்கு கர்த்தருடைய காதுகள் திறந்ததாக இருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறது, ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். அடுத்தபடியாக பரிசுத்தமாய் வாழ்வதனுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் தேவனே செயல்படுவார், நம் தகப்பனே கூட இருந்து செயல்படுவார். அந்த பையன் திரும்பி வந்தவனே அவங்க அப்பா இருந்து அவனுக்காக எல்லாம் செய்தார் அல்லவா லூக்கா 15 பரிசுத்தமாய் வாழ்வதின் ஆசீர்வாதம் தேவனே செயல்படுவார். அடுத்து, தேவன் நம்மை பயன்படுத்துவார். நாம முந்தின பாடத்திலே படித்தோம், தேவன் விரும்புகிற பாத்திரம் பரிசுத்தமாயிருந்தால் அவர் பயன்படுத்துவார், மகிமையும் கனமும் நமக்கு வந்து சேரும். தேவனை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் இருக்க முடியும், பரலோகம் செல்ல முடியும். அது பரிசுத்தத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. கடைசியாக யோவான் 9:31 வசனத்தின்படி, ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமான செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவன் நாம் கேட்பவைகளுக்கு பதில் கொடுப்பார். இது நாம் பெற்றிருக்கின்ற பெரிய ஆசீர்வாதம். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிதாவை சந்திக்கும் பொழுது நமக்கான வெற்றியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி செல்ல பரிசுத்தம் நமக்கு உதவி செய்யும். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பரிசுத்தத்தை பற்றி, நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஒரு வாரத்திற்காவது உங்கள் வீட்டிலே, உங்கள் நண்பர்கள் மத்தியிலே, உங்கள் சபையிலே, உங்கள் சமுதாயத்திலே பரிசுத்தத்தை பற்றி பேசுங்கள். அந்த சிந்தை நம் எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை இன்றும் என்றும் தருவதாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தூய பிதாவே, பரிசுத்தமாய் வாழும்படியாக எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தம் இல்லாததனுடைய இழப்பையும் பரிசுத்தமாய் வாழ்வதனுடைய பலாபலனாகிய ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கேட்டதை விட்டு விடாமல் பயிற்சி செய்ய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி,
மதுரை 625-0106. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.